Hello viewers, in this video we are going to see a drama, The Apple Cart. Dramatist is George Bernard Shaw. So if you need a summary of this drama, watch this video till the end. In the video la nama paaka pora drama edenda The Apple Cart. Dramatist vandu George Bernard Shaw. உங்களுக்கு இந்த ட்ராமாவுடைய சம்மரி வேணும்ல, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ட்ராமாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ட்ராமாட்டிஸ்ட்டை பற்றியும் ட்ராமாவுடைய அவுட்லைனையும் வந்து பார்ப்போம். நம்ம ட்ராமாட்டிஸ்ட் யாருன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இவர் வந்து ஷார்ட்டாக வந்து ஜிபி ஷான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஐரிஷ் பிளே ரைட், கிரிட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவர் எழுதின ஃபஸ்ட்டு பிளே பேர் இதுண்டா விண்டோவர்ஸ் ஹவுஸ். இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா 1885 ஸ்டார்ட் பண்ணார். அதை எழுதி முடித்த வருஷம் வந்து 1892. இவர் வந்து அந்த கதையில் வந்து எதை பற்றி பேசியிருந்தாருன்னா லண்டனில் இருந்த ஸ்லம்மை பற்றி வந்து பேசியிருந்தார். இவருடைய ட்ராமாஸ் வந்து லண்டனில் இருக்க கோர்ட் தியேட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, அரங்கேற்றம் பண்ணுறாங்க. எந்த இயர்லண்டா 1904 வந்து ஸ்டேஜ் பண்ணுறாங்க அவருடைய ட்ராமாஸை. இவருடைய ட்ராமாஸ் பார்க்க வந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலான ஆடியன்ஸ் தான் வர்றாங்க. இவர் வந்து நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக வாங்குறாரு. எந்த வருஷத்துலன்னா 1924. இவர் எழுதின ஒர்க்ஸை வந்து பார்ப்போம். மேன் அண்டு சூப்பர் மேன், இது வந்து அவர் எழுதினதுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. அடுத்து செயின்ட் ஜோனா அண்டு பைலியம், இதெல்லாம் வந்து அவருடைய ஒர்க்ஸ். ஸோ இந்த ட்ராமாவை பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையா. இது வந்து இங்கிலாண்டோடைய பாலிட்டிக்ஸை வந்து பேசியிருக்காரு இந்த ட்ராமா மூலமாக. அங்கே வந்து டெமோக்ரஸி இருந்தாலும் ஒரு மொனார்கி வந்து அந்த விஷயத்தில் தடையில்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி இந்த ட்ராமாவில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ட்ராமாவில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து மேக்னஸ். அவர் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. அவர் வந்து கிங் ஆஃப் இங்கிலாண்டாக இருக்கார். அடுத்து வந்து ஃப்ரூத்தஸ், அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக வராரு. அப்புறம் ஒரு நாலஞ்சு கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து ஜெமீனா, அவங்க வந்து குயினாக இருக்காங்க. ஒரிந்தியா, அவங்க வந்து கிங்கோடைய மிஸ்ட்ரஸாக இருக்காங்க. அடுத்து வான்ஹேட்டம், அவர் வந்து அமெரிக்கன் அம்பாசிடராக இருக்கார். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ராமாவில் வர மெயின் கேரக்டர்ஸ். இந்த ட்ராமாவில் வர சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ட்ராமா வந்து இன்னும் வந்து அழகாக வந்து புரியும். அதில் வர ஃபஸ்ட்டு வேர்டு எதுண்டா அல்டிமேட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அந்த வார்னிங்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலேண்டா அதுக்கான விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்டிமேட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து வீட்டோ. வீட்டோண்டா என்னதுன்னா அது வந்து ராஜாவுக்கு மட்டும் இருக்கிற ரைட்ஸ். இந்த இதை வந்து ஒரு ராஜா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அவர் தான் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்து எடுக்கணும். அதுக்கு பேர் என்னதுன்னா வீட்டோ. அடுத்து வந்து அபாரிகேட். அபாரிகேட்னா என்னதுன்னா ஒரு ராஜா வந்து அவருடைய த்ரோனை விட்டு கொடுத்தாருன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபாரிகேட், அதாவது ரிசைன் பண்ணுற மாதிரி அந்த பதவியை வந்து விட்டு கொடுக்குறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபாரிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராமாவுடைய சம்மரிக்குள்ளே போவோம். ஸ்டோரி வந்து எங்கே நடக்கிற மாதிரி எழுதியிருக்காருன்னா இங்கிலாண்டில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இங்கிலாண்டில் ஒரு காலத்தில் வந்து ராஜா தான் வந்து ரூல் பண்ணிக்கிருந்தார். இப்போ அந்த விஷயம் வந்து மாறிடுச்சு.
அங்கேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டெமோக்ரஸி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மக்கள் தான் வந்து ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அவங்க தான் வந்து பீப்புளை வந்து கைட் பண்ணுவாங்க. கிங்ஸ் வந்து அதை மட்டும் என்ன செய்வாங்கன்னா மேலோட்டமாக பார்ப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, இந்த ட்ராமாவை வந்து நம்ம ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து எழுதியிருக்காரு. ஸோ நம்ம கதைப்படி இங்கிலாண்டோடைய ராஜா யாருன்னா மேக்னஸ். அவரை வந்து அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன் வந்து அவரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஒரு இந்தியன் ரப்பர் ஸ்டாம்பாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கிங் மேக்னஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா எல்லா பொலிட்டிக்கல் விஷயத்துலேயும் வந்து தலையிடுறாரு. எக்கனாமிக்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, சோஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தலையிடுறாரு. இது வந்து யாருக்கு வந்து பிடிக்கலேண்டா, அந்த இங்கிலாந்து நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் ஃபூத்தஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிங் வந்து மக்கள் முன்னாடிலாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து திருப்பி விடுறாரு. அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அடிக்கடி சொல்கிறாரு, வீட்டோண்டு ஒரு பவர் வந்து என்கிட்ட இருக்குது, டெசிஷனை வந்து ஃபைனலைஸ் பண்ணுற பவர் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி மக்கள்கிட்ட அடிக்கடி வந்து சொல்கிறாரு. இது வந்து யாருக்கு பிடிக்கலன்னா அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் ஃபூத்தஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாக என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல வந்து கேதர் பண்ணுறாரு. கிங்குக்கும் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு, நீங்கள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி விடுறாரு. கிங்கும் வந்து அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறாரு. வந்த இடத்துல வந்து கிங்குக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்குறாரு நம்ம ஃபூத்தஸ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் மேலே வந்து இந்த அல்டிமேட்டம் வந்து இம்போஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம், அதுபடி நீங்கள் வந்து ஒரு மூணு கண்டிஷனுக்கு வந்து ஒத்து வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அந்த மூணு கண்டிஷன்ல, நீங்கள் வந்து இந்த வீட்டோன்ற விஷயத்தை வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற அந்த பவரை வந்து வெளியில் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. செகண்ட் விஷயம் வந்து எதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸை பற்றி வெளியில் வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்னதுன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து திருப்பிவிடக்கூடாது, இதுதான் வந்து இந்த மூணு கண்டிஷன், இதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிங் வந்து இந்த அல்டிமேட்டமை வந்து சைன் பண்ண வந்து மறுக்கிறார். உடனே ஃபூத்தஸ் வந்து அவரை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு, நான் வந்து பதவியை வந்து ரிசைன் பண்ணிடுவேன், பண்ணிவிட்டு நான் மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன், இதுக்கு வந்து யார் காரணம்னா ராஜா தான் காரணம்ன்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி கிங்கை வந்து மிரட்டுறாரு. உடனே மேக்னஸ் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எனக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் கொடுங்க, என்னோடய டெசிஷனை வந்து நான் சொல்கிறேன்ற மாதிரி என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் டைம் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஃப்ரூத்தர்ஸ் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 5 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்குங்க, அவங்களோட டெசிஷனை வந்து 5 மணிக்குள்ளே வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது கிங் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அவருடைய டைம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம்ன்ட்டு எங்கே போகிறாருன்னா அவருடைய மிஸ்ட்ரஸை வந்து பார்க்க போகிறாரு. அவங்க பேர் வந்து ஒரிந்தியா. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து 2 தடவை வந்து மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு குழந்தையும் வந்து இருக்குது. அவங்க கேரக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து அவங்க அழகாக நினச்சி ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னமும் தன்னைத்தானே வந்து நம்ம எங்கே தான் இருக்கோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். மற்றவங்ககிட்ட எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த குயின் நான் தான்ன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு இந்தியா. ஸோ இப்போ நம்ம கிங் வந்து எங்கே போகிறாரு, கிங் மேக்னஸ் வந்து அவருடைய மிஸ்ட்ரஸை போய் பார்க்க போகிறாரு, ஒரிந்தியாவை வந்து பார்க்க போகிறாரு. அங்கே போனோடனே ஒரிந்தியா வந்து ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க உங்கள் ஒய்ஃப் அதாவது குயினை வந்து என்ன பண்ணிடுங்க, டிவோர்ஸ் பண்ணிடுங்க, ஜெமிமாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுங்க, என்னையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க. இதை கேட்டோடனே கிங் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, நான் வந்து உன்னை பார்க்குற ஏன் வரேன்டா, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக தான் வரேன், என்னோட ஒய்ஃபாகவும் இந்த நாட்டோடைய குயினாகவும் கடைசி வரைக்கும் யார் தான் இருப்பாங்கன்னா ஜெமிமா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூங்காயிடுறாரு நம்ம கிங் மேக்னஸ்.
போகிறப்போ என்ன ஆயிடுது, அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து அவரை வந்து பார்க்க வர்றாரு. அவர் பேர் வந்து வேன் ஹேட்டம். அவர் வந்து என்ன பண்ணல, எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை. கிங்கை வந்து பார்க்க வரேன்ற அப்பாயின்மெண்ட் வாங்கலை, சடனாக வந்து மீட் பண்ண வர்றாரு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் கிங். என்னப்பா விஷயம்ன்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வேன் ஹேட்டம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அமெரிக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் என்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த ப்ரப்போசலை வந்து கிங் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. என்ன காரணத்துக்காகண்டா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்கன்ஸ். நம்ம ஒருவேளை இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை வந்து அடிமை ஆக்கிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாரு, நம்ம வேன் ஹேட்டம் அமெரிக்கன் அம்பாசிடர் வச்ச ப்ரப்போசலை வந்து என்ன பண்ணிடுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போது ஈவினிங் 5 o'clock ஆயிடுது. 5 o'clock ஆனோடனே ப்ரூத்தர்ஸும் கேபினட் மினிஸ்டரும் வந்து கிங்கை வந்து மீட் பண்ணுறாங்க. எங்கே நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே என்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்த அந்த அல்டிமேட்டமை வந்து நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னோடனே அங்கே இருக்கிற கேபினட் மினிஸ்டரும் சரி, ப்ரூத்தர்ஸும் சரி என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சடனாக வந்து கிங் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அபாடிகேட் பண்ணுறேன், என்னுடைய கிங் பதவியிலேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு பதிலாக யார் வந்து கிங்காக இருக்க போகிறாருன்னா என்னோடய சன் வந்து தான் இருக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக். அடுத்து நீங்கள் அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு சாதாரண பிரஜையாக வந்து மாறப்போகிறேன், ஒரு காமன் மேனாக வந்து மாறப்போகிறேன். மாறி நான் என்ன பண்ண போகிறேன்டா, இந்த பார்லமெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ண போகிறேன். டிசால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எலெக்ஷன் நடத்த போகிறேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்டா, பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆக போகிறேன். வர்ற அந்த எலெக்ஷனில் வந்து நானும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். எலெக்ஷனில் நின்று நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனில் நிற்பேன், கட்டாயம் ஜெயிப்பேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட ப்ரூத்தர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து வந்து என்ன செய்கிறாருன்னா, கிங்குக்கு கொடுத்த அந்த அல்டிமேட்டமை வந்து விட்ரா பண்ணிடுறாரு. நீங்கள் ஒன்றும் இதுக்கு வந்து சைன் பண்ண வேணாம். ஏண்டா அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், கட்டாயம் கிங் வந்து அரசியலில் வந்தாருன்னா அவருக்கு வந்து எப்படியும் ஜெயிக்க முடியாது, இப்போ இருக்க பொசிஷனும் வந்து பறி போயிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ப்ரூத்தர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த அல்டிமேட்டம் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.